விமன் எம்பவர்மெண்ட். ஏன்னா நம்ம வந்து விமன் எம்பவர்மெண்ட்னு இந்தியாவில் இதை வந்து நம்ம எப்போ வச்சு பண்ணிட்டோம். ஸோ இந்த நவராத்திரி நம்ம இப்போ பார்த்துருக்கோம், எல்லாரோட மனசுலையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நவராத்திரி ஆக்சுவலாக மீன் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லுவாள். பட் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அது வந்து நம்ம எல்லாத்துக்கும் போகிற வெத்தலை பாக்கு வாங்குறது எல்லாரையும் கூப்பிடுவோம். அங்கே வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனே கிடையாது, தெரிஞ்சவா தெரியாதவா எல்லாருமே கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுக்குறது, ஷேரிங், கிவிங் இன் அண்ட் டுகெதர்னஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா பாசிட்டிவ் வேல்யூஸும் நமக்கு வந்து அந்த நவராத்திரியிலேருந்து நம்ம கற்றுக்குறோம். இதில் வந்து எப்படி வந்து இது ரிலேட்டட் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம விமன் எம்பவர்மெண்ட் சம்பளம் இட்ஸ் நாட் ஒன்லி எக்கனாமிக்லி எம்பவர்மெண்ட். நம்ம வந்து சும்மா இப்போ வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கணும் அது கிடையாது. பொலிட்டிக்கலாகவும் இன்டலெக்சுவலாக எப்படி, கல்ச்சுரலி நம்ம எப்படி, சோஷியலி எப்படி எம்பவர் ஆகணும் அப்படின்றது தான். இதெல்லாம் நம்ம வந்து அந்த நவராத்திரி ஒரு நிமிஷம் அப்படியே இந்த படியில் என்ன அந்த பொம்மையெல்லாம் பார்த்தோமோ நினச்சி பார்த்தோம்னாக்கா அழகா நம்ம வந்து அதை வந்து ரிலேட் பண்ணலாம். இப்ப நம்ம வேதிக் ஏஜ் பார்த்துட்டோம்னா, ரிக் வேதிக் ஏஜ், அதுல வந்து நிறைய விமன் பிலாசபர்ஸ் இருந்தாலும் அந்த காலத்திலே ரைட் டு எஜுகேஷன் இருந்தது விமனுக்கு. அவ வந்து மென்னுக்கு ஆன் பார் வித் மென் வந்து தே வேர் ஆல் எக்ஸ்பர்ட்ஸ். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு பேர் யாருன்னு கேட்டா கார்கி அண்ட் மைத்ரேயின்னு. டைம் இல்லாததுனால நச்சுமா ஒரு ஒரு லைன் நான் சொல்றேன். ஸோ அந்த கார்கியும் மைத்ரேயும் வந்து நிறைய டிபேட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காளாம். அவள் வந்து தேவர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் வேதாஸ் அண்ட் உபனிஷத்ஸ். ஸோ அவள் வந்து அதாவது மென் விமன் அங்கே வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனே இல்லாமல் இருந்த ஒரு சொசைட்டி அது, எகலிட்டேரியன் சொசைட்டின்பா. ஸோ அவள் எல்லாரும் ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து தான் அந்த காலத்தில் இருந்திருக்கா. ஸோ இந்த கார்கி வந்து யக்ஞவாக்கியான்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட வந்து போய் இவ டிபேட் எல்லா மென் எல்லாமே போயிடுறான் என்னால் பா. ஏன்னா அவள டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டாஃபிசிக்ஸ். ஸோ அந்த மெட்டாஃபிசிக்ஸை டீல் பண்ணுற அளவுக்கு விமென் வேர் ஸோ நாலெட்ஜபிள். ஸோ அவள் எல்லாருமே மென் ஆகி இவரோட யாருமே நம்ம ஆர்கியூ பண்ணவே முடியாது, நமக்கு அத்தனை நாலேஜ் ஓடிப்பார். அப்போ இவ வந்து இல்லை நான் வந்து பேசுவேன் அவளோடன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கா எப்படி விமன் வந்து ஹேட் அ வெரி வெரி க்ளோரியஸ் பொசிஷன் அப்படின்னுட்டு. ஸோ அடுத்தது நம்ம வந்தோம்னாக்கா வேதிக் பீரியட். இந்த வேதிக் பீரியடில் பார்க்கும்போது எபிக் வேதிக் அப்புறம் எபிக். இந்த எபிக் பீரியடில் பார்க்கும்போது ராமாயண மகாபாரதம். இந்த ராமாயண மகாபாரதத்தில் எல்லா விமன் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பவர்ஃபுல். இப்போ நம்ம நவராத்திரி எடுத்துக்கோங்க, நவராத்திரி வந்து நம்ம சக்தி, மூணு நாள் வந்து துர்கையாகவும் அடுத்த மூணு நாள் லக்ஷ்மியாகவும் அடுத்த மூணு நாள் வந்து சரஸ்வதியாகவும் நம்ம வர்ஷிப் பண்ணுறோம். இப்போ அந்த துர்கன்றவ யார், துர்கை வந்து சிவன் விஷ்ணு அண்ட் பிரம்மா இவா மூணு பேருமே சக்தியை கொடுத்து ஒத்தி உருவாக்கி அவளை அனுப்புறா போய் மகிஷாசுரனை கொள்றதுக்குன்னு. ஸோ தெர் இஸ் அ மேன் பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் உமன் சொல்லலாம். ஸோ இவ மூணு பேருமே அமைச்சு சக்தியை கொடுத்து அனுப்புறா இவ வந்து. ஏன்னா எதுக்கு இதை சொல்றேன்னா, துர்கை நம்ம சொல்லும்போது ஷீ இஸ் ஃபார் ரைட்டியஸ்னஸ் ஃபியர்லெஸ்னஸ். நமக்கு வந்து நம்ம ஒரு தைரியம், ஏதாவது நம்ம வந்து ஒரு சினிமாவை பார்க்குறோம் அது இன்ஃப்ளூயன்ஸ் வரும், டிவியை பார்க்குறோம் இன்ஃப்ளூயன்ஸ் வரும். இப்போ நினச்சி பாருங்க, ஸ்கிரிப்சர்ஸை படித்து இந்த மாதிரி வேலையெல்லாம் படிக்கும்போது நமக்குள்ள அந்த துர்கை இது அந்த நவராத்திரிலாம் வந்து துர்க புராணம் படிக்கிறோம், துர்க மகாத்மியம் படிக்கிறோம். அப்போ நமக்கு மேலே நமக்கு வந்து வி ஃபீல் தட் வி ஆர் எனர்ஜைஸ்ட். நமக்கு தெரியும் நமக்குள்ளே ஏதோ ஒரு தைரியம் வருது, ஒரு வந்து கிளாரிட்டி வருது அப்படின்னு. இதுதான் வந்து நம்ம அதுலேருந்து அப்சர்வ் பண்ணி நம்மளை அறியாமல் அதெல்லாம் வரும். அதனால தான் வந்து இதெல்லாம் கொண்டாடுங்கோ, இதெல்லாம் படிங்கோ, சுவாமியை பற்றி படிங்கோ, அம்மனை பற்றி படிங்கோ அப்படின்லாம் அந்த காலத்தில் சொல்லியிருக்கா. ஸோ ஹவ் இட் இஸ் ஸோ ரெலவெண்ட் டு டுடேஸ் லைஃப் அப்படின்றது தான் நான் எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த மனுஸ்மிருத்தியில அதுதான் சொல்லியிருக்கா. மனுஸ்மிருத்தியில வந்து இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் எத்தனையோ 3000 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னாக்கா, வேர் விமன் ஆர் வர்ஷிப் தேர் த காட்ஸ் டுவெல். விமன் ஆர் பாண்ட் டு சிவிலைஸ் சொசைட்டி. அவளுக்கு வந்து அந்த காலத்துல விவாகம் 8 வகையான விவாகம் கூட சுதந்திரம் இருந்ததான் வந்து எப்படியான அந்த சுயம்பரம், அப்புறம் அவாளே சூஸ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து காந்தர்ப விவாகம் இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து தே ஹேட் தே என்ஜாய்ட் த ரைட்ஸ், தே வேர் கெப்ட் இன் அ வெரி எஸ்டீம் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எவிடன்ஸே இருக்கு. ஸோ இந்த என்ன மாதிரியான ஒரு குளோரி வந்து இவாளா குளோரியஸா இந்த விமன்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராமாயணமும் எடுத்துப்போம். அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா இந்த சிவன் பார்வதி இந்த துர்கான்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா, பாதி பாதி அர்த்தநாரி அந்த காலத்திலே பாருங்க ஈக்குவல் இது சொல்லிடுறான். அப்புறம் இந்த விஷ்ணு கோவில் எல்லாம் பார்த்தா ஒரு நாள் வந்து பெருமாளுக்கு வந்து உற்சவத்தில் வந்து ஒரு மோகினி அவதாரம் பொம்நாட்டியாக வந்து அலங்காரம் பண்ணி
நான் அவ்வளோ பிடிக்குமா பெருமாளுக்கும். ஸோ அந்த இடத்துலையும் அந்த அந்த ஃபெமினைனை வந்து அப்படி வந்து ஒரு அதை வந்து ரொம்ப அழகாக அந்த கேரக்டரையும் ஒரு பொம்பளை தானே அப்படின்னு இல்லாமல் அந்த காலத்தில் வந்து அவ்வளோ ரொம்ப வசதியாக வச்சுருக்கான். இந்த ஆழ்வார்கள் அப்படின்னு பார்த்தா சில பாசுரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள்லாம் தன்னை பெண்ணாக நினச்சிப்பான், நினச்சி அந்த பெருமாள் மேலே வந்து ஒரு காதல் அப்படி ஒரு அவ வந்து. ஏன்னா ஏன் காதல் சொல்லுன்னா உமன் இஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூ லவ், அவளுக்கு அது நேச்சுரலாக அது வரும். ஸோ இவா வந்து தன்னை அப்படி தான் நினைச்சி பெருமாள் மேலே அந்த அவளை நிறைய பாசுரங்கள் கேட்டாலே அழுக வரும். ஏன்னா அப்படி ஒரு அவளை அவரை வந்து காதல் பண்ணுற மாதிரி தான் பாடியிருப்பாள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உமன் வந்து இவ்வளோ இருந்திருக்கான் அந்த காலத்தில். ஸோ நான் வந்து இப்போ ராமாயணத்தை அப்புறம் சக்தி இந்த 108 பீடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல காமாக்கியான்ற இடத்துல இந்த மென்சுரேஷனை வந்து ஜென்ரல் நம்ம வந்து ஒரு அன்ஹைஜீனிக்காக அதனும் அது பேசினாலே தப்பு, அதை பற்றி ரொம்ப இது பண்ண மாட்டோம். ஆனால் அந்த கோவிலில் அந்த உமனுக்கு வந்து அந்த மென்சுரேஷன் இஸ் அ கிஃப்ட், அவளுக்கு வந்து அது ஒரு வரம் மாதிரி கொடுத்துருக்கா, தட் ஈஸ் டு கன்சீவ். ஸோ அவளுக்கான அந்த பொட்டென்ஷியலை பற்றி குளோரிஃபை பண்ணுறது கோவில் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா நம்ம ஆக்சுவலாக நம்ம இதெல்லாம் எடுத்து அடுத்த ஜென்ரேஷன் எடுத்தோம்னா நமக்கும் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து எப்படிலாம் இருந்திருக்கோம், விமனோட பொசிஷன் சொசைட்டியில் எப்படி இருந்திருக்குன்னு. இந்த ராமாயணத்தை எடுத்திருந்தானாக்கா பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் வந்து கைகேயி, கௌசல்யா அண்ட் சுமித்ரா. ஈச் ஒன் கைகேயி வந்து வார்ஃபேருக்கே போயிருக்கா, அவள் வந்து வாரியர் அவள், அதனால தான் அவளுக்கு வந்து தசரத நாசன் போய் போரில் வந்து ஜெயிக்கிறா, அதில் தான் அவளுக்கு அந்த பூனே கிடைக்கிறது. ஸோ இந்த வரத்தை வச்சுட்டுருக்கா. இது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எப்படி ஒவ்வொருத்தருமே இன்டலெக்சுவல்ஸ் அவள்லாம். அவள்லாம் ராஜமாதா, ராமன் திரும்பி வர மட்டும் அந்த ராஜ்யத்தை காப்பாற்றினா. அவளும் ஈவன் ஆஃப்டர் தசராஸ் டெத் அந்த காலத்தில் சதியெல்லாம் கிடையாது, நடுவில் வந்தது தான் இது. பட் அவள் வந்து அதை பற்றி அந்த மாதிரி ஒரு அதுக்கு தான் சோஷியல்னு சொன்னேன், சோஷியல் பொசிஷன் வந்து அவளுக்கு அப்படியே தான் இருந்தது. தே வர் ட்ரீட்டட் வித் கிரேட் ரெஸ்பெக்ட். ஸோ அவள் வந்து திரும்பி ராமன் வர மட்டும் அந்த ராஜ்யத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பரதனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி மூணு பவர்ஃபுல் கேரக்டர். சீதா, சீதா வந்து நோன் ஃபார் லவ் கம்பேஷன், ஆனால் அவளுமே ரொம்ப ஸ்ட்ராங் இன் டெசிஷன் மேக்கிங். நம்ம விமன் வந்து டெசிஷன் மேக்கிங்ல இப்போ இந்த கா இப்போ வந்து நம்ம எனக்கு இந்த ஊர் பாலிடிக்ஸ் தெரியாது, இந்தியாவில் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுலேயுமே எந்த ஒரு ஆர்கனைசேஷனில் கூட பார்த்தனாக்கா டெசிஷன் டாப் பொசிஷனில் ரொம்ப கிடையாது, நம்ம இவ்வளோ பேசுகிறமே தவிர அங்கே இல்லை. வேற இந்த காலத்தில் பார்த்தேன்னாக்கா அவள் டெசிஷன் மேக்கிங். சீதா வந்து ரெண்டாவது தடவை வந்து ராமர் சந்தேகப்பட்டவனே முடியாது, நான் போயிடுறேன் இதோட போகிறேன் எனக்கு ஐவ் டன் இனஃப் என்னும் பூமாதேவியோட போயிடுறாள். ஸோ ஷி வாஸ் ஃபேர்ம் இன் தட் டெசிஷன், எனக்கு இதுக்கு மேலே என்னால் கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இன்ஸ்பைரேஷன். அவள் சிங்கிள் உமனாக வந்து குழந்தைகளை வந்து காட்டில் அவள் வளர்த்துருக்கா. நம்ம இந்த காலத்தில் உமன் சொல்கிறோம் நம்ம அதே கஷ்டம்தான், ஆனாலும் அந்த காலத்தில் அவள்லாம் அவ்வளோ வித் லிமிட்டட் ஃபெசிலிட்டிஸ் அவள் அதை பண்ணியிருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி வா நல்லவாள், கெட்ட வந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் விமன் வந்து எவ்வளோ என்ன மாதிரி ஒரு குணத்தோடு இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தோனாக்கா இந்த விபீஷனோட ஒய்ஃபு, விபீஷனோட பொண்ணு, விபீஷனோட சிஸ்டர். சிஸ்டர் தான் திரிஷடா, பொண்ணு வந்து அனலா, ஒய்ஃபு வந்து சரமா. இவாளாம் என்ன பண்ணுறா, அந்த ராட்சசிகள்லாம் அசோகவனத்தில் சுற்றி காப்பாற்ற இது பண்ணிட்டு இருக்கோம் சீதாவை, மிரட்டுங்கள் எல்லாம் நீ வந்து ராவணனை வந்து என்ன சொல்கிறானோ அதுக்கு ஷூட் ஹீப் தட் அப்படின்னு. பட் இவா மூணு பேர் என்ன பண்ணுறா, சீதாவை அபவுட் டு கமிட் சூசைட். ஏன்னா ராவணன் வந்து ஒரு பொய்யான தலையை காமிச்சுட்றான், பாரு நான் ராமாவை கொண்டுட்டேன் நீ இனிமேல் என்னோட தான் இருக்கணும்னு. அப்போது அவள் அப்போ தான் அவள் வந்து ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுச்சு, அவட தலைமையிலேயே சுருக்கப்பட்டு பண்ணுறாளாம். அப்போ அந்த திரிஷடா சொல்கிறா, நீ வந்து கவலைப்படாத, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதில் வந்து ராவணன் தான் கழுத மேலே ஊர்வலம் போகிறான், ராமர் வந்து அழகாக குதிரையில் வந்து தேரை ஓட்டின்னு வரான், ஸோ இட்ஸ் அ குட் சைன், நீ ரொம்ப அவசரப்பட்டுடாத, நீ பொறுமையாரு அப்படின்வா. இவோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு, சரமா என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அவளுக்கு வந்து கொஞ்சம் அந்த மேஜிக்கல் பவர் உண்டு. அவள் என்ன பண்ணுறா, நான் பார்த்துன்னு வரேன் இரு கொஞ்சம் பொறுமையாரு நீ அவசரப்படாது அப்படின்னு சொல்லி அவள் போய் பார்த்துன்னு வந்து ராம் எல்லாருமே மாயையில் தான் விழுந்திருப்பா, அது ஒரு மாயை அவ்வளோதான் மாதிரி. அவள் வந்து சொல்கிற, ஐயோ நீ பண்ணிடாத, தப்பு பண்ணிடாத, இந்த மாதிரி ராமாயணம் சக்ஸஸ்ஃபுல், நீ உன்னை ராமன் ஆட்சின்னு போயிடுவான், எல்லாருமே வானரங்கள்லாம் வந்துடுத்து எல்லாரும் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாள். இந்த அனலாக என்ன பண்ணுவோம்னா எல்லா ராட்சசியிலும் பயமுறுத்துச்சு, இவ்வளோ இந்த அனலாக போய் சொல்லணும், யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாது, சீதா இஸ் கோயிங் டு பி டேக்கன் பை ராமா, நீ வந்து ராவணன் இன்னும் ராவணனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு தைரியமாக சொல்லணும். இதுகளுக்கு மூணு பேருக்குமே தெரியும், இந்த ஃபீட்பேக் வந்து பெயிண்டே இருக்கும், ராமன் ராமன் இஸ் சாரி ராவணன் இஸ் மானிட்டரிங் தேம். ஸோ அவளுக்கு ஒரு
அந்த பயம் இல்ல. சரி, நம்மள வந்து ராவணன் தெரிஞ்சா நம்மலாம் சீதைக்கு சப்போர்ட் பண்றோம் தெரிஞ்சா, வி வில் நாட் பி ஸ்பேர்ட். ஆனாலும் அவ வந்து அந்த கெட்டதுக்கு வந்து நம்ம துணை